अस्मत्गुरुसमारम्भाम् यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् आळ्वारुगळ्वाळि अरुळिच्चयल्वाळि ताळ्वादुमिल् குறவர்தாம் வாழி ஏழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. திவ்யதேசங்களையெல்லாம் அனுபவித்து வருகின்ற திருமங்கையாழ்வார் வடநாட்டு திருப்பதிகளிலே சிலவற்றை அனுபவித்தார். கடைசியாக திருவேங்கடத்தை அனுபவித்தார் வடநாட்டிலே. அதற்கு பிறகு தொண்டை நாட்டிலே இருக்கக்கூடிய திவ்ய தேசங்களை அனுபவிக்க தலைப்பட்டு அதிலே முதன் முதலிலே திரு எவ்வளூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே எழுந்தருளிருக்கின்ற வீரராகவ பெருமாளை மங்களாசாசனம் செய்கின்றார். அதிலே முதல் இரண்டு பாசுரங்களாலே ராமனாயும் கண்ணனாயும் அவதரித்த எம்பெருமான் தான் இந்த திருவள்ளூரிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று ராவணனை அழித்தான் அவனே வெண்ணை திருடிய கண்ணனாகவும் அவதரித்தான் அவன் திரு எவ்வளூரிலே எழுந்தருளியிருக்கிறான் என்று முதல் இரண்டு பாசுரங்களிலே அப்படி காட்டினார். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே அந்த ராமபிரான் ஒரு சரித்திரத்திலே, அதாவது ராமபிரானுடைய சரித்திரத்திலே ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது, அதை தானே செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் வந்து கண்ணனாக அவதரித்தான் என்று மிகவும் சுவையான ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார். அது மூன்றாம் பாட்டிலே. முன்னோர் தோது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை வாழினால் மாலமுனிந்து அவனே பின்னார் தூது ஆதி மன்னர்க்காகி பெருநிறத்தார் இன்னார் தூதன இன்னார் எவ்வொழ் கிடந்தானே. ராமனாக அவதரித்திருந்த காலத்திலே சீதா பிராட்டியை ராவணன் கவர்ந்து சென்ற பிற்பாடு அந்த சீதை எங்கிருக்கிறாள் என்று தேடி கண்டுபிடித்து அவளிடத்திலே சில செய்திகளை சொல்லி வர வேண்டும் என்பதற்காக ஹனுமானிடத்திலே அவன் அடையாளங்களை சொல்லி அனுப்பினான் என்று ஸ்ரீராமாயண வரலாறு தெரிவிக்கின்றது. அதை முன் இரண்டு அடிகளாலே இப்பாசுரத்திலே காட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து, வானரமான அனுமான், வானரம் என்றால் ஒரு குரங்கு, அந்த குரங்காகிற அனுமன் அவனிடத்திலே என்ன சொன்னான் ராமபிரான் என்றால் தூது மொழிந்தான் என்கிறார். நீ இன்னென்ன வார்த்தைகளை போய் சீதை இருக்கிற இடத்திற்கு கண்டுபிடித்து விட்டாயானால் அவள் எங்கே இருக்கிறாளோ அவளிடத்திலே போய் இந்த வார்த்தைகளை நான் சொன்னதாக நீ சொல் என்று அந்த அனுமனிடத்திலே செய்திகள் சொல்லி அனுப்பினான் அல்லவா. அதாவது தன்னிடத்திலிருந்துதான் அவன் வருகிறான் என்று சீதை தெரிந்து கொள்வதற்காக அடையாளமாக சில நிகழ்ச்சிகளையும் கூட குறிப்பிட்டிருந்தான் என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள். அதுதான் முன்னோர் தூது. முன் என்றால் அது அந்த யுகத்திலே, அதாவது திரேதா யுகத்திலே ராமபிரானாய் அவதரித்திருந்த காலத்திலே ஓர் தூது, ஒரு ஒப்பற்ற தூது, அதை வானரத்தின் வாயில் மொழிந்து. என்ன சொன்னா வானரத்தினுடைய வாயிலே மொழிந்தான். மொழிந்தான் என்றால் அந்த வானரமாவது ஹனுமான் அவன் போய் சீதையினிடத்திலே அந்த சமாச்சாரத்தை சொன்னான். மறுபடியும் சீதை என்ன செய்தி சொன்னாலோ அந்த செய்தியை கொண்டு வந்து ராமபிரானிடத்திலே தெரிவித்தான். இப்படியெல்லாம் நடந்தது. அதற்கு பிறகுதான் அந்த ராம ராவண யுத்தமும் நடந்தது. அதையும் ஆழ்வார் இந்த பாசுரத்திலேயே காட்டுகிறார். முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னோர் தன்னை, அரக்கன் அந்த அரக்கனான ராவணன் அவனுடைய மன்னோர் என்றால் நிலைத்து இருக்கக்கூடிய ஊரான அந்த லங்கையை வாளியினால் தன்னுடைய அம்பினாலே மாலமுனிந்து அப்படியே அழிந்து போகும்படியாக கோபம் கொண்டார். இப்படி தன்னுடைய மனைவியை அவன் சிறை வைத்தது காரணமாக அவனை அழித்து அவனுடைய ஊரையும் அழித்தான் எம்பெருமான் என்று அந்த ராமாயண சரித்திரத்தை சொன்னார். ஆனால் அடுத்தபடியாக அவருக்கு ஒரு விஷயம் தோன்றியது. ராமபிரான் இப்படி செய்தானே, அடுத்தபடியாக கிருஷ்ணாவதாரம் எடுப்பதற்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்தார். ஒரு காரணம் தோன்றிற்று. அதாவது ராமாவதாரத்திலே அனுமன் தூது சென்றான் என்கிறபடியினாலே அவனுக்கு மிகப்பெரிய பெருமைகள் எல்லாம் ஏற்பட்டு விட்டதாம். உண்மையிலே அனுமன் என்பவன் ராமாயணத்தினுடைய பாதிக்கு மேலே, அதாவது கிஷ்கிந்தா காண்டத்திலேதான் அனுமன் பிரவேசிக்கிற அனுமனுடைய பாத்திரமே வருகிறது. ஆனாலும் கூட ராமாயணத்திலே தனிப்பெருமை
யாருக்கு ஏற்பட்டது என்றால் ராமபிரானையும் காட்டிலும் அனுமனுக்கு தனிப்பெருமை ஏற்பட்டிருந்ததான். என்ன காரணம் என்றால் அவன் அந்த தூது போனான் என்பதுதான் அவனுக்கு பெருமையாக அமைந்தது. பார்த்தான் எம்பெருமான், இனிமேல் அடுத்த அவதாரம் எடுத்தால் இந்த தூது போகின்ற காரியத்தை மற்றொருத்தரிடத்திலே கொடுக்க கூடாது, அதை நாமே செய்து விடுவோம் என்று நினைத்துத்தான் அவன் கண்ணனாக வந்து அவதரித்த காலத்திலே பாண்டவர்களுக்கு தூதனாக தானே சென்றான் என்று இப்படி திருமங்கையாழ்வார் மிகவும் சுவையாக காட்டுகின்றார். அவனே பின்னோர் தூது ஆதிமன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதனன நின்றான் என்று அவனே முன்னோர் தூது மொழிந்தவன் எவனோ அவனே என்ன செய்தான், பின்னோர் தூது மறுபடியும் ஒரு தூதனாக தானே அவனே ஆனான், தானே தூதனாக ஆனான். யாருக்கு என்றால் ஆதிமன்னருக்கு என்கிறார். ஆதிமன்னர் என்றால் உண்மையாக ராஜ்யத்திற்கு உரியவர்கள் யார் என்றால் பாண்டவர்கள்தான். ஆனால் துரியோதனன் அதை அபகரித்துக் கொண்டு இவர்களுக்கு கொடுக்க முடியாது என்கிறான். இருந்தாலும் கண்ணபிரானுடைய திருவுள்ளத்தாலே அந்த ராஜ்யத்திற்கு உரியவர்கள் பாண்டவர்களாகினாலே அவர்களை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் ஆதி மன்னர் என்கிறார். அதாவது இவன் தூதனாக போன பொழுது அவர்கள் மன்னர்களாக இல்லை என்றாலும் கூட கண்ணனுடைய அபிப்பிராயத்தாலே அவர்கள்தான் மன்னர்களாம். ஆகையினாலே ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் உலகத்திலே இருப்பவர்களெல்லாம் என்ன செய்தார்கள் என்றால் இன்னார் தூதன் என்று இவனை சொன்னார்களாம். அதாவது அவனுக்கு பாண்டவ தூதன் என்றே ஒரு பெயர் ஏற்பட்டு விட்டதாம் கண்ணபிரானுக்கு. இப்படி தன்னை பாண்டவ தூதன் என்று சொல்லும்படியாக நின்றவன் யார் என்றால் அவன்தான் எவ்வுள் கிடந்தான் திருவள்ளூர் என்கிற திவ்ய தேசத்திலே இப்பொழுது சயன திருக்கோலத்திலே எழுந்தருளியிருக்கிறான் என்று தெரிவிக்கின்றார். இன்னும் ஒருபடி மேலே போய் மிகவும் சுவையான விளக்கம் ஸ்ரீ காஞ்சி பிரதிபாதிபயங்கரம் அண்ணங்கராச்சாரியர் சுவாமி காட்டுவார். என்ன காட்டுவார் என்றால் இன்னார் தூதன் என்று சொன்ன உடனே நின்றான் என்றால் தரித்து நின்றான். இதுவரைக்கும் அவனுக்கு தரிப்பே இல்லையா, தன்னை பாண்டவ தூதன் என்று பிறர் சொல்ல கேட்ட உடனே தரித்து நின்றான். அது மட்டுமல்ல அவதாரங்கள் எடுப்பதிலின்றும் நின்றான் என்று கிருஷ்ணாவதாரத்திற்கு பிறகு இன்னும் அவதாரங்கள் ஏற்படவில்லை அல்லவா, பல பல அவதாரங்களை செய்து கொண்டே வந்தான். ஒரு அடியவனுக்குத்தான் ஏவலாளாக இருக்கிறோம் என்கிறதை பெருமையாக நினைக்கிறான். ஆகையினாலே பாண்டவ தூதன் என்ற சொல்லை கேட்டவுடனேதான் நின்றான் என்று அவதாரம் எடுப்பதிலிருந்து நின்றான் என்று சொல்லும்படியாக அப்படி இந்த பாசுரத்திலே விசேஷமான பொருள் காட்டப்படுகிறது. ஆ இப்படி இன்னார் தூதன் நின்றவன் எவ்வுள் கிடந்தான் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அடுத்தபடியாக இந்த பாசுரத்திலே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவர் எப்பொழுதும் ராமாவதாரத்திலே தான் மிகவும் ஈடுபாடு கொண்டிருப்பவர். அவரை பார்த்து அவருடைய சிஷ்யரான சிரியாத்தான் என்பவர் பட்டரிடத்திலே அவருடைய வாயிலிருந்து சில வார்த்தைகளை கேட்க வேண்டும், சுவையான சொற்களை கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் என்ன செய்தாராம், பராசர பட்டரிடத்திலே கேட்டாராம், ராமபிரானுக்கு எல்லா பெருமையும் உண்டு நான் ஒப்புக்கொள்ளுகிறேன், ஆனாலும் கூட அடியவர்களுக்கு தூதனாக போனான் என்கிற எளிமை குணம் அது கண்ணனிடத்திலே தானே இருக்கிறது, ராமனிடத்திலே அது இல்லையே, ராமன் யாருக்கும் தூதனாக செல்லவில்லையே, கண்ணன் தானே தூதனாக சென்றான், ஆகையினாலே அந்த தூதன் என்கிற பெருமை கண்ணனுக்குத்தான் உண்டே தவிர ராமனுக்கு இல்லையே என்று இப்படி வேடிக்கையாக அந்த சிரியாத்தான் என்கிறவர் பராசர பட்டரை பார்த்து கேட்டாராம். உடனே பராசர பட்டர் தெரிவித்தாராம், ராமவீரான் தூது போக மாட்டேன் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டான், அவன் போவதற்கு சித்தமாகத்தான் இருந்தான், ஆனாலும் அவன் பெரிய சக்கரவர்த்தியாக அந்த குலத்திலே பிறந்திருந்தபடியினாலே அவனை தூது போக சொல்லக்கூடிய தைரியம் யாருக்கும் எழவில்லை, ஆகையினாலே அவன் தூது போகவில்லை. அதனால்தான் அவனே என்ன செய்தான், அடுத்த அவதாரத்திலே இன்னும் சற்று தாழ்ந்த பிறவியிலே பிறந்து அந்த குறை தீர தானே தூது போனான் என்று அப்படி சொன்னாராம். அதாவது இந்த பாசுரத்தில் என்ன இருக்கிறது என்றால் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்தவன் எவனோ அவனே ஆதிமன்னர்க்காகி பின்னோர் தூது சென்றான் என்று இருக்கிறபடியினாலே அந்த ராமபிரான் தான் தான் தூது போகாத குறையை தீர்த்து கொள்வதற்காக அடுத்த அவதாரத்திலே தான் தூது போனான். ஆக ராமாவதாரத்திலே அவன் உயர்ந்த குலத்திலே பிறந்திருந்தபடியினாலே அவனை தூது போ என்று சொல்லக்கூடிய ஒரு துணிவு ஒருவருக்கும் இல்லை. ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே அவன் பிறந்ததோ அது சத்திரியத்திலே சத்திரியர்களிலேயும் முடி சூட முடியாத ஒரு சத்திரிய குலம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அன்றிக்கே
அவன் இடைக்குலத்திலே வளர்ந்தான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இங்கேயும் கூட அந்த தூது போகிற காரியத்தை தானே மேற்கொண்டு விட்டான். அதாவது யார் தூது போவது என்ற விசாரம் எழுந்த பொழுதோ நீ போ என்று மற்றவர்கள் சொல்லுவதற்கு முன்னாலே தானே தூது போவதாக கண்ணனே சொல்லிவிட்டான் என்று மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி அடியவர்களுக்கு கீழ்ப்பட்டவனாய் அவர்களுடைய வேலைக்காரனாய் ஏவலாளாய் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும், ஒரு செயலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் அவன் இப்படி தூதனாக இருந்தான். அதனால்தான் அவனுக்கு பாண்டவ தூதன் என்றே ஒரு பெயர் ஏற்பட்டு அந்த பெயர் அவனுக்கு மகிழ்ச்சியும் அளித்தது என்கிறதைத்தான் இந்த பாசுரத்திலே திருமங்கையாழ்வாரும் கூட காட்டுகிறார் என்பதாக திருவுள்ளம் பற்றி பராசர பட்டர் அப்படி விடையளித்தார். இன்னார் தூதன் என நின்றான் என்று இன்னாருடைய தூதன் என்கிற வார்த்தையை கேட்டவுடனே அவனுக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டதாம் அந்த எம்பெருமானுக்கு. அப்படி இன்னார் தூதன் நின்றவன் யாவன் என்றால் அவன் இப்பொழுது திரு எவ்வளூர் என்கிற திவ்ய தேசத்திலே இங்கே சயன திருக்கோலத்திலே இப்படி எழுந்தொழியிருக்கிறானே இவன்தான் அந்த செயலை செய்தவன் என்று நாம் தெரிந்து கொள்ளும் விதமாக அப்படி இன்னார் தூதனன் நின்றான் எவ்வளவு கிடந்தானே என்று அந்த திரு எவ்வளூரிலே எழுந்தொழியிருக்கிற எம்பெருமானை போற்றுகின்றார் திருமங்கை ஆழ்வார். இன்னும் இதேபோல் அந்த திரு எவ்வளூர் எம்பெருமான் அவன் செய்த சேஷ்டித்தங்களை எல்லாம் சொல்லி அந்த எம்பெருமானை மங்களாசாசனம் செய்கின்றார். தொடர்ந்து அந்த அனுபவத்தை நாமும் தொடர்ந்து செய்வோம். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.